கோடு காட்டினேன். அவர் நம்ம யோபுல நம்ம படிச்சோம், அவர் நம்மை உண்டாக்கின ஆவியானவர். ஒரு செல்போனை உண்டாக்குறவன், இந்த செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இதை எடுத்துன்னு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னா டாக்டர் கிட்ட கொடுத்தா ரிப்பேர் பண்ணி தருவாரா? அட்வொகேட் கிட்ட கொடுத்தா ரிப்பேர் பண்ணி தருவாரா? டிரைவர் கிட்ட கொடுத்தா ரிப்பேர் பண்ணி தருவாரா? பாஸ்டர் கிட்ட கொடுத்தா ரிப்பேர் பண்ணி தருவாரா? பாஸ்டர் ஜெபம் பண்ணி வேணா தருவாரு, இல்ல டாக்டர் மருந்து போட்டு வேணா தருவாரு, அட்வொகேட் சட்ட பிரகாரமா எதனா பார்க்க முடியுமான்னு சொல்லுவாரு. ஆனா இதை யார் தெரியுமா சரிப்படுத்த முடியும்? இதை யார் உருவாக்கினார்களோ, யார் இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ, அவங்க கிட்ட இதை கொண்டு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா இதுல இந்த பிரச்சனை தான், இது இப்படி போடுங்க அப்படி போடுங்க வந்துருன்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதற்குள்ள என்ன சாப்ட்வேரை வச்சிருக்கோம், என்ன காரியங்களை வைத்திருக்கிறோம் என்பது உருவாக்கினவருக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் உங்க பிரச்சனையை தேவனுக்கு தெரியாதுன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்களை உண்டாக்கினவர் உங்களை ஆண்டவராய் இருக்கிறபடியால உங்களுடைய சகல காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியும்னு சொன்னேன். அடுத்தது சொன்ன, ஆண்டவருடைய சிங்காசனம் வானமாய் இருக்கிறது, அவருடைய பாதபடி பூமியாய் இருக்கிறது, பூமியிலே தன்னுடைய பாதபடியை வைத்திருக்கிற ஆண்டவர் உங்க மேல கவனம் இல்லாம இருக்க மாட்டார்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், நீங்க பாதாளத்திலேயே போய் படுக்க போட்டாலும் என் ஆண்டவர் அங்கேயும் வருவார்னு சொன்னேன். இது எல்லாமே நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்போ நம்மளுக்கு முதல்ல இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்னன்னா, என்னை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாம இல்ல. அந்த அறிவு உங்களுக்கு உண்டாச்சுன்னா நீங்க பிரச்சனையே ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது சொன்ன, நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்திமேயு குருடன் தாவீதின் குமாரன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான்னு சொன்ன. ரெண்டாவது உங்க பிரச்சனை மாறணும்னா, நீங்க உங்க ஆண்டவர் உங்களை பத்தி ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் சொன்ன, உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியுமான்னு கேட்டேன். அப்ப நிறைய பேர் சொன்னீங்க, என் ஆண்டவர் கல்வாரியிலே மரித்தார், என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், என் ஆண்டவர் அதை செய்தார் இதை செய்தார், எல்லாமே உண்மைதான். எல்லாம் கிட்ட நின்னு போய் பக்கத்துல நின்னு பாத்தீங்களான்னு கேட்டா எல்லாம் பேன் முழிச்சோம். கேட்டா என்ன சொன்ன, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும், நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறத்துக்கு நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை உங்க வாழ்க்கையில நீங்க ருசிக்க பழகி கொள்ளணும். ஆண்டவர் வந்தது உண்மை, கல்வாரியில நமக்காக ரத்தம் சிந்தினது உண்மை, எல்லாமே எழுதப்பட்ட உண்மைகள், அதுல ஒரு நாள மாற்றம் இல்ல, சத்தியம் சத்தியமே. ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது நீங்க இதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா என் வாழ்க்கையில நான் இயேசுவை இப்படி அனுபவிச்சையா, அதற்கு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன். முட்டாளாய் ஆறாம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாத என்ன, இப்படி நடந்த ஒரு விபிஎஸ் கூட்டத்துல வெறும் பிரெட் ரசனாவுக்காக வந்த என்ன, இயேசு பிடித்தார் என் வாழ்க்கையை மாற்றினார், ஆறாவதோடு குப்பை பொறுப்பதற்கு மாத்திரமே என்ன வேலை ஆகும் உனக்கு, அப்படித்தான் நீ ரிச்சா ஓட்டணும்னு சொன்னவங்க எல்லாருமே மலைத்து போகிற அளவுக்கு என் ஆண்டவர் எனக்குள்ள வந்த உடனே, அந்த நான் முட்டாளாய் இருந்த நான் அறிவாளியாய் ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவரை ருசித்த பொழுது அவர் என் வாழ்க்கையை மாத்தி 6 டிகிரிக்கு மேல முடிப்பதற்கு உதவி செய்தார், கர்த்தர் பெரியவர்னு சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை சத்தம் போடுகிறதை விட வாழ்க்கை அதிகமாய் சத்தம் போடுகிறது. பேசிட்டு போயிருது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிதான காரியம் பேசிட்டு போறது, ஆனா அது உங்க வாழ்க்கையில இல்லைனா ஒண்ணு இல்லை. எவ்வளவு பேசினாலும் உங்க வாழ்க்கை பேசணும் மக்கள் கிட்ட. கிறிஸ்தவர்கள் என்றால் வார்த்தையிலே ஜாலம் போடுகிறவர்கள் அல்ல, வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறவர்கள் என்று இந்த முழு சமுதாயமும் உங்களை பார்த்து சொல்லணும். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய ரெண்டாவது அறிவு, என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் என் பிரச்சனை மாறும். அதற்கு தான் நான் சொன்ன, உங்களுக்கு பிரச்சனையான நேரங்களில் அவருடைய நாமத்தை சொல்லி அழைங்க. யெகோவா ரஃபா என்றால் அவர் சுகமளிக்கிற தெய்வம், யெகோவா ரூவா என்றால் அவர் எனக்கு நல்ல மேய்ப்பர். நிறைய காரியங்களை நம்ம படித்தோம். அப்போ நீங்க ஆண்டவர் யார் என்கிற அறிவு உங்களுக்கு உண்டானாதான் உங்க பிரச்சனையை ஜெயிக்க முடியும்னு ரெண்டாவது காரியமா சொன்னேன். மூன்றாவது காரியமா சொன்னேன், அவன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே என்று கூப்பிட தொடங்கினான். அவன் கூப்பிடும் பொழுது சுத்தி இருந்த எல்லாரும் அவனை அதட்டினார்கள் வசனம் சொல்லுது. அவனை அதட்டின உடனே அவன் என்ன பண்ணானா, முன்னிலும் அதிக சத்தமாய் அவரை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நான் மூணாவதா சொன்னேன், உங்க பிரச்சனை மாறணும்னா உங்க வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆரம்பத்துல புதுசாய் நீங்க ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில உங்க நிறைய ஜபத்திற்கு உடனடியா பதில் வந்துடும், நினைச்சு பார்த்திருப்பீங்க பதில் வந்துடும், அப்படி யோசிச்சிருப்பீங்க பதில் வந்துடும், ஆனா காலப்போக்கில் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் பதில் வராது.
இன்னும் ஆண்டவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு, பரலோகத்தில் இருக்கிற போன் கட் ஆயிடுச்சான்னு யோசிப்போம் நம்ம நிறைய நேரத்தில். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் அந்த சூழ்நிலையில ஒரு பிள்ளையை போல பிறக்கிறீர்கள். பிள்ளைனா யார் தெரியுங்களா, இவங்க எல்லாம் பிள்ளைங்க, சின்னதா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பிள்ளைங்க. அவங்களுக்கு நாம தான் சாதத்தை ஊட்டி விடணும், அவங்களுக்கு நாம தான் ட்ரெஸ் பண்ணி விடணும், அவங்கள நாம தான் குளிக்க வைக்கணும், ஏன்னா பிள்ளைகள். இப்ப 22 வயசு ஆயிடுச்சு உங்க பிள்ளைகளுக்கு, மம்மி என்னை குளிக்க வைங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, விளக்க மாறு பிஞ்சிடும் சொல்றமா இல்லையா? ஏன் இப்ப அவங்க பிள்ளை அல்ல, புத்திரர்கள். நீங்க உங்க பிரச்சனை மாறணும்னா விசுவாசத்துல வளர்ந்தவர்களாய் காணப்படணும். எவ்வளவு விசுவாசமாய் நீங்கள் தேவனை கூப்பிடுகிறீர்களோ அவ்வளவாய் தேவன் கிரியை செய்வார். விசுவாசத்தினாலே வராதது யாவும் பாவம், விசுவாசத்தினால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வேதவசனம். எனவே நீங்க ஆண்டவர் மேல ஒரு அபிரீதமான விசுவாசம் உங்களுக்கு உண்டாகணும்னு சொன்ன அவன் அப்படி விசுவாசமாய் கூப்பிடுகிற பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று. இயேசு நின்று நீங்க விசுவாசத்துல வளர ஆரம்பிக்கும் பொழுது, விசுவாசமாய் கூப்பிடும் பொழுது, உங்க விசுவாசம் தேவனை நின்று உங்களை திரும்பி பார்க்க வைத்து விடும். விசுவாசம் ஒரு கப்பல் மாதிரின்னு தீமோத்தியுல பவுல் எழுதுகிறார். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திடாதீங்க. ஏன் அவர் கப்பலை ஒப்பிட்டார்னா, கரையில கப்பல் இருக்கிற வரைக்கும் கப்பலால எந்த பிரயோஜனமும் இல்லை. கரையில இருக்கிற கப்பலை தள்ளி பார்த்தீங்கன்னா நீங்க தான் கீழே விடுவீங்க. அதே கப்பல் கடலுக்குள்ள செல்ல செல்ல அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும், அது எவ்வளவு கனம் புரிஞ்சியதா இருந்தாலும், அது ஈஸியா போகிறதுக்கு, அது ஆழத்துல போக போகத்தான் அது லகுவாய் மாறுகிறது போல, விசுவாசிகள் என்று பெயரை கொண்ட நாம் விசுவாசத்திலே வளர்ந்து காணப்பட வேண்டும். எப்படின்னா, ஒரு ஒரு நாளும் விசுவாசத்துல ஆண்டவரை பார்த்து பழகணும், ஆண்டவர் செய்வாருன்னு நம்பணும், நம்மளுடைய காரியங்களை தேவன் மாற்றுவார்னு நம்பணும், ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார்னு நம்பணும், நம்மை போஷிக்கிறவர் அவர் ஒருவரேன்றதை நம்பணும், எனக்கு சுகம் ஆண்டவர் வளர்ந்துட்டீங்க நம்ப முடியாது. ஆனா வேத வசனத்தை நீங்க எப்படிமா நம்பணும், குழந்தைய போல நம்பணும். ஆண்டவர் முடியும்னு அதுல எழுதி இருந்தாரா, முடியும் ஆண்டவர். ஆண்டவர் நடக்கும்னு சொல்லி இருந்தாரா, நடக்கும் ஆண்டவர். ஆண்டவர் நான் உயர்த்துவேன், உயர்த்துவீங்க ஆண்டவர். எப்படி ஆண்டவரே உயர்த்துவீங்க, நீங்களே பாவம் ஆண்டவர். உலகத்துல இருக்கிற எல்லார் ஜபத்தையும் கேட்கறீங்க, உங்களுக்கு பாவம் காது வலிக்கலையே ஆண்டவரே, அவர்கிட்ட போய் பதில் எல்லாம் பேசக்கூடாது. உங்க வேலை தேவனை விசுவாசிப்பது மாத்திரமே. இந்த மூணு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை மாறிடும்னு சொன்ன நான் சொன்ன இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, அதை செஞ்சாலும் உங்க பிரச்சனை மாறிடும். அடுத்த வசனத்தை படிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்ப பாருங்க, எல்லாரும் அவனை திட்டினாங்க, அவன் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, நின்னு அவனை அழைத்து வர சொல்லுகிறார். எந்த கூட்டம் அவனை திட்டுச்சோ, எந்த கூட்டம் அவனை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிச்சோ, யார் அவனை தடுத்து நிறுத்தினாங்களோ, இப்ப அவங்களே வந்து அவனுக்கு ராஜ வஸ்திரம் போட்டு கூட்டின்னு போறாங்க. வாராஜா, உங்களை ஏசாமி கூப்பிடுறாரு. நான் நேத்து சொன்ன, விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சீங்கன்னா, யார் உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ, யார் உங்க ஊழியம் வளராதுன்னு சொன்னாங்களோ, யார் நீங்க மட்டுப்பட்டுருவீங்கன்னு சொன்னாங்களோ, யார் உங்களுக்கு அற்புதம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, யார் நீங்க இப்படியே முடிஞ்சிருவங்க வாழ்க்கைன்னு சொன்னாங்களோ, அவங்க மத்தியில உங்க விசுவாசம் எழும்ப ஆரம்பித்தால் என் ஆண்டவர் அவங்க முன்பாகவே உங்களை உயர்த்துவார். அதான் நம்ம பண்ணோம், அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை அவனுடைய அண்ணமாருக்கு ஆண்டவர் தரல. அவங்க அண்ணமாரெல்லாம் யார் தெரியுங்களா, என்ன மாதிரி சோத்து மூட்டைங்க, சாப்பிடுவாங்க, நேரா போய் நிப்பாங்க, அங்க கோலியாத்து வந்து என்னென்னமோ திட்டுவான், வாங்கிட்டு அப்படி கர்ச்சிஃப் எடுத்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு கம்முன்னு வந்து மறுபடியும் அங்க உட்காந்துக்குவாங்க. இதை ஒரு நாள் தாவீது பார்த்தான், இன்னும் அவன் ஏன் ஆண்டவரை திட்டுறானே, ஓடி போய் பார்க்கறான், ஹெல்மெட்டை போட்டா ஹெல்மெட்டுக்கு உள்ள தலை போயிடுச்சு,
ஷூவை போட்டா அவனுக்கு ஷூ இது வரைக்கும் இருக்குது. பார்த்தான், இது எதுவுமே எனக்கு அப்பியாசப்படல, இது எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு அவன் போய் ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்ல எடுத்து மேய்ப்பனுக்குரிய அடப்பையில போட்டு ஒரே கல்லுல பெரிய கோலியாத்த விழ பண்ணினான். சொல்லுங்க பாப்போம், கல்லை எடு, சொல்லுங்க கல்லை எடு, மண்டைய ஒட, சொல்லுங்க கல்லை எடு, மண்டைய ஒட. வெளியில போய் பண்ணிட போறீங்க எங்கேயாவது, புரியுதுங்களா? வேத வசனமாகிய அந்த கல்லை எடுத்து உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற கோலியாத்த விழ கத்துக்க, அவனை விழ பண்றதுக்கு கத்துக்கணும். யோசிச்சு பாருங்க, யார் அவனை ஒதுக்கி வைத்தார்களோ, யாரும் நீ வராதரா, அதுல ஒரு அண்ணன் சொல்றான் உனக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கும். ஒரு அண்ணன் தாவீதை பார்த்து சொல்றான், எவ்வளவு அகங்காரம்டா உனக்கு, உனக்கு என்ன தெரியும் சண்டைனா, உனக்கு என்ன தெரியுமா, நீ டிவியில பாக்குற சண்டை இல்ல, இது உண்மையான சண்டை, வீட்டுக்கு போடா, கொட்டி அனுப்புறாங்க. அவன் சொல்றான், நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குதுன்னா, போடா வீட்டுக்கு. பார்த்தான் எல்லாருமே அவனை துரத்துனாங்க, ஆனா ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார், அவனை உயர்த்தணும்னு வச்சாரு. எவெல்லாம் ஒதுக்கி விட்டானோ இப்ப அவன்லாம் எங்கேயோ கூட்டத்துல நிக்கிறான். ராஜா ராஜ வரவேற்பு கொடுக்கிறார் தாவீதுக்கு. நான் சொல்லட்டுங்களா, விசுவாசத்துல வளர்ந்து பாருங்கக்கா, ராஜ நடை நீங்க நடப்பீங்க. எந்த கிராமத்துக்குள்ள ஒன்றுமில்லாமல் அனாதையை போல எல்லாராலையும் பழிக்கப்பட்டு, எல்லாராலையும் ஓ ஒரு அவமானப்படுத்தப்பட்டு, எப்படி நீங்க தனி மரமா நிக்கிறீங்களோ, கவலைப்படாதீங்க, நீங்க தனி மரம் அல்ல, உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வே வியாபி, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர், அவர் உங்களை வாழ வைப்பாருக்கா. எப்ப தெரியுமா, விசுவாசமா வாயை திறந்து பேசுங்க. ஒரு ஊழியர் இப்படியா எழுதினார், நீங்கள் ஜெபித்தது ஒன்றாகவும் ஜெபித்த பிறகு அறிக்கை செய்தது இன்னொன்றாகவும் இருந்தால், நீங்கள் பெற்றுக்கொள்வது ஜெபித்ததை அல்ல, எதை அறிக்கை செய்தீர்களோ அதையே. ஒன்னும் புரிஞ்சிருக்காது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு, இப்ப நான் எளிதா சொல்லட்டுங்களா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிச்சுட்டு ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே இதை தாங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உடனே அதை தரமாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அடுத்தது நீங்க என்ன பேசுறீங்க, உதாரணத்துக்கு ஆண்டவரே எங்க சர்ச்சில் ரொம்ப இப்ப பாருங்க ஆண்டவரே, நாங்க விசிறினே இருக்கிறோம் ஆண்டவரே, ஏசி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே, எல்லாம் ஜோம் பண்றோம் ஆண்டவரே, சபைக்கு நல்ல ஏசி கொடுங்கப்பா, 4 ஏசி கொடுங்க ஆண்டவரே, 4 யூனிட் போட்டு நல்லா குழுகுலன்னு இருக்கணும் ஆண்டவரே, நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவரே, எல்லாம் ஜோம் பண்ணிட்டு வெளியில வரும்போது நல்லா ஜோம் பண்ணிட்டோமா, கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்டாரா, வெளியில வந்துட்டு எங்க ஏசி வரப்போகுது, அது என்ன விக்கிற விலைக்கு நம்ம எங்க வாங்க முடியும். இப்ப கர்த்தர் எதை தெரியுமா செய்வாரு, நீங்க ஜெபித்ததை அல்ல, இப்ப வாயை திறந்து எதை அறிக்கை செய்தீர்களோ அதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உண்மையா இல்லையா? ஜபம் பண்ணிட்டு போவோம், அற்புதம் நடக்கணும் போவோம், ஜபம் பண்ணிக்கிறார் பாஸ்டர் பாவம், அவருக்கு என்ன, அவர் வேலை ஜபம் பண்ற வேலை, ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கின்னு போனோம். இப்ப எது தெரியுமா நடக்கும், அந்த ஜபித்தது அல்ல, நீங்க எதை வாயை திறந்து சொன்னீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில நடக்கும், அதான் விசுவாசம். ஏன் தெரியுங்களா, விசுவாசம் கேள்வியினால வரும். நீங்க எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை வாய, அதான் முதல் நாள் சொன்ன, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று ஆண்டவர் உங்க வாயின் வார்த்தையை ரொம்ப கவனமா இருக்க சொல்றார். ஒரு நாளும் உங்க பிள்ளைங்களை நான் சொல்றேன் பாருங்க, நான் முட்டாள் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, என்னை எல்லாரும் பார்த்து முட்டாள்னு கூப்பிட்டதுனாலேயே ஒருத்தர் கூட என்ன என்கரேஜ் பண்ணல. ஆனா இயேசு தாங்க வந்த உடனே ஒரு அக்கா மூலமா சொன்னாரு, ஏய் உன்னால முடியும்னாரு. அந்த அக்கா சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ஒரு பெரிய இன்பமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தருங்க என்னை பார்த்து முடியும்னு சொல்லும் போது எனக்கு அது அப்படியே பயங்கரமா இருந்தது. ஒருவேளை எங்க வீட்டுல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நடந்திருக்குமோ என்னமோ தெரியல. நிறைய நேரத்தை நம்ம பிள்ளைங்களை பார்த்து அப்படிதான் சொல்றேன்ல, நீயா அப்பனை மாதிரியே இருக்கிற, அது என்ன தெரியுமா பண்ணோம், அப்பன் அப்படி இருந்தா அதுவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படிதான் போகும். அப்படி சொல்லாதீங்க பிள்ளைங்களை, சொல்லுங்க என் பிள்ளை நல்லா வளருவான், என் பிள்ளை ஒளிவ மர கன்றாய் வளருவான், என் பிள்ளை பனையை போல செழிப்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இந்த சமுதாயத்தில் நல்லா வருவான். அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, உங்க பிள்ளை மக்கு சாம்பிராணியா இருக்குது, நீங்க என்னமா பண்ண, வெளியில வந்து போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் படிக்கிறது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும், அதுக்குள்ள எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் அது போச்சு. நல்லா கவனிங்க, ஒரு சிறு பையன் இருந்தான், ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பையன், நல்லா இருப்பான், ஸ்கூல்லலாம் ஜாலியாக இருப்பான், திடீர்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணுவான், கொஞ்சம் மனநலம் மாறினவனாய் நேராக போவான், திடீர்னு இது மேலாம் ஏறி ஓடுவான். அவனை பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, அவங்க அப்பா இறந்துட்டார், அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ அப்பா இல்லாத பிள்ளை இவனை நல்லா வளர்க்கணுமேனு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்ட உடனே அந்த ஸ்கூலில் அந்த வாதியார் அந்த டீச்சர் அம்மா அவனுக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தராங்க. அவன் நம்மள மாதிரி கொஞ்சம் அங்கங்கே
களிமண்ல அங்கங்க இருந்தது அவனுக்கும். அவன் தான் ஒரு மாதிரி வேற சொன்னேன் நானு, இப்படி இருந்த அவனுக்குள்ள ரொம்ப நாளா யோசிச்சான் என்ன நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவங்க மேடம் சொன்னாங்க, அவங்க டீச்சர் சொன்னாங்க, நாளைக்கு வரும்பொழுது உங்க அம்மாவோட நீ ஸ்கூலுக்கு வான்னு. இவனும் போனான் நாளைக்கு போயிட்டு, மம்மி அம்மா நாளைக்கு உங்களை டீச்சர் பார்க்கணுமா, ஸ்கூலுக்கு வாங்க. இவனும் போனான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா போய் நின்னாங்க, சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, ஆமா தப்பு பண்ணிட்டோம் நாங்க, தயவு செய்து உங்க பிள்ளைய இந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டு போயிடுங்க. அவங்க முடிக்கிறாங்க, ஏன், எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க, உங்க பையன் மாத்திரம் படிப்பே வரல, முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு. உடனே நம்ம அம்மா இப்ப இருந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, உடனே அங்கேயே என்ன பண்ணிருப்பாங்க, ஆச்சு நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா, அடி வாங்குது நம்மளா இருப்போம், அழுவுறது அம்மாவா இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் அப்படியே மா சரிமா பாத்துக்கலாமா, அதான் சரி அதெல்லாம். ஆனா அவங்க தான் அழுவாங்க, சொல்லுவாங்க என்னமா கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவாங்க, பாத்துருக்கிறீங்களா. ஆனா இந்த பையனுடைய அம்மா அப்படி சொல்லாம டீச்சர் கிட்ட சொன்னாங்களாம், நீ டீச்சர் என் பிள்ளைக்கு படிப்பு வரல நீங்க சொல்லக்கூடாது, சொல்லித்தர முடியலன்னு சொல்லுங்க, நான் என் பிள்ளைய நான் கூப்பிட்டு போறேன் வீட்டுக்கு போக முடியுது அவனோடு கூட பேசினு வந்தாங்களாம், கண்ணா அம்மா உனக்கு சொல்லித்தரேன், அம்மா அவனுக்கு சில பாடங்களை கத்துத்தரேன், நீ படிக்கிறியா, சரி மம்மி படிக்கிற மம்மி. அவன் தான் ஒரு மாதிரின்னு சொன்னல, அவன் முன்னாடி நிறைய பொருட்களை போட்டாங்க, உடைக்கிறது ஒட்டுறது உடைக்கிறது ஒட்டுறதுன்னு. அவன் வயசாக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான், அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல சின்ன வேலை கிடைச்சிச்சு. அவன் அதிகமா கேள்வி கேட்கிற ஆளு, எதை பார்த்தாலும் கேள்வி கேட்பான், ஏன் முட்டை மேல கோழி உக்காருது. ஒரு நாள் அவன் முட்டை எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து அந்த முட்டை மேல உட்காந்து பாக்குறான், ஏன் உட்காருது அப்படி கேள்வி கேட்கிற ஒரு ஆளு. இப்படி வளர்ந்த இவன் நாட்கள் ஆச்சு, கடந்த 100 வருஷங்கள்ல 150 வருஷங்கள்ல 1500 கண்டுபிடிப்பு அவனுடைய கண்டுபிடிப்பு. அவன் மாத்திரம் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த லைட் இல்ல, அவன் மாத்திரம் இல்லைன்னா நம்மளுக்கு கரண்ட் இல்ல. யார் அவன், தாமஸ் ஆல்வா எடிசன். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தாயார் அவனை சபிக்கவில்லை, மாறாக விசுவாசமாய் பேசினார்கள். ஜெபிக்கிற தாயா இருந்தபடியினால ஒரு பெரிய விஞ்ஞானியை நம்மளுடைய உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். எது தெரியுங்களாங்க, விசுவாசம். விசுவாசத்துல வளருங்க, உங்க பிரச்சனை மாறிடும். இது மூணு காரியங்களும் கடந்த 2 நாளா நான் சொன்னேன், இப்பதான் 4வது காரியத்தையே சொல்ல போறேன். அவனை கூப்பிட்ட உடனே அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர், இயேசு நின்றதுக்கு அப்புறம் படிங்க சிஸ்டர், 50வது வசனம். உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். நல்லா கவனிங்க, இப்ப இவனை கூப்பிடுறது யாரு, இவனை கூப்பிடுறது யாரு, தங்கச்சி ஓமா கூப்பிட்ட உடனே வந்துருச்சுங்களா, போய் உட்காருமா, நான் கூப்பிட்டவனே என்ன பண்ணுச்சு வந்துருச்சு. இப்ப இவனை இயேசு சாமி கூப்பிடுறாரு, இவன் என்ன பண்ணிருக்கணும் கூப்பிட்ட உடனே, அவன் என்ன பண்றான் பாருங்களேன். இயேசு சாமி கூப்பிடுறாரு, ஒரு பாக்கெட்ல இருந்து சீப்பெடுத்து தலையில வர்றாரு. வசனம் அப்படிதான் இருக்குது, அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழட்டி, நானா இருந்தா இயேசுவே கூப்பிட்டுட்டார் அச்சு பிடிச்சுன்னு ஓடி வந்திருப்பேன். ஆனா அவன் என்னமா பண்றான், அவனுடைய வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு இயேசுவின் இடத்துல வந்தான்னு வசனம் இருக்கிறது. இதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா, அந்த காலங்களில் குஷ்டரோகிகள், பிச்சை எடுக்கிறவர்கள், குருடர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்தது. அந்த ட்ரெஸ் அவங்க போட்டாங்கன்னா